ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃபோல்டருக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து எப்படி செட் பண்ணுறது, அது வந்து தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் எதுவுமே இல்லாத ஸ்கிரிப்ட் மூலயமா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த மெத்தடை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறது விண்டோஸில் வந்து நீங்கள் எந்த ஒய்ஸ் வேணாலும் வச்சிருக்கலாம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா, இந்த ஸ்கிரிப்டை வந்து நான் வந்து டெலிகிராம் வந்து கொடுக்குறேன், ஜஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒன்றே ஒன்று மட்டும் நீங்கள் எடிட் பண்ணால் போதும். இந்த ஸ்கிரிப்டை வந்து நான் வந்து காப்பி பண்ணி நான் வந்து யூடியூப்பில் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டாலும் இந்த ஸ்கிரிப்ட் வந்து எடுத்துக்காது. அதனால தான் நான் வந்துட்டு டெலிகிராமில் வந்து நான் கொடுக்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? இப்போ வந்துட்டு இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபோல்டருக்கு வந்து நீங்கள் பாஸ்வேர்டு வந்து செக்யூரிட்டியாக நீங்கள் மட்டும்தான் அந்த பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அது வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, டெலிகிராம்லேருந்து இந்த நோட் பேடை நீங்கள் டவுன்லோட் பண்ணிடுங்க. இதில் வந்துட்டு அப்படியே வந்துட்டு கீழே வந்து அப்படியே வந்து ரோல் பண்ணிடுங்க. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு இஃப் நாட்ன்னு இருக்குல்ல, இதை பாருங்கள், நான் வந்து ஹைலைட் பண்ணுறேன். இந்த இடத்துல போயிட்டு ஒரு ஃபோல்டர் வந்து உங்கள்கிட்ட இருக்குது, அதில் வந்து ஒரு 200 GB 100 GB வந்து வச்சுருக்கீங்க ஒரே ஃபோல்டரில். அதுக்கு வந்து நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அந்த ஃபோல்டர் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஸ்கிரிப்டை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணி உங்களோட பென்ட்ரைவில் ஹார்ட் டிஸ்கில் இல்லாட்டி வந்து ஒவ்வொரு டிரைவ்லையும் போட்டு ஒவ்வொரு ஃபோல்டருக்கு வந்து நீங்கள் செப்பரேட் பாஸ்வேர்டெலாம் போட்டு நீங்கள் வந்து செக்யூரிட்டி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் அப்படியே ரோல் பண்ணுறேன். இதில் வந்துட்டு நான் எங்கே வந்து ஹைலைட் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள், ஜஸ்ட் இதை யுவர் பாஸ்வேர்டு இயர்ன்னு இருக்க பாருங்கள், ஜஸ்ட் இதை மட்டும் நீங்கள் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் கொடுத்துருங்க. இப்போ வந்துட்டு ஒரு ஃபோல்டர் வந்து நீங்கள் டி ட்ரைவ்லையோ இல்லாட்டி வந்து பென் ட்ரைவ்லையோ ஹார்ட் டிஸ்க்லையோ டெஸ்க்டாப்லையோ வந்து வச்சுருக்கீங்க, அந்த ஃபோல்டருக்கு வந்து நீங்கள் என்ன பாஸ்வேர்டு வந்து கொடுக்குறீங்க அப்படிங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு சாம்பிளுக்காக 1 2 3 4 5 6 7 8 அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன். ஓகேவா? இப்போ வந்துட்டு நீங்கள் நோட் பேடில் அந்த ஃபோல்டருக்கு வந்து ஒரு பாஸ்வேர்டு வந்து நீங்கள் செட் பண்ணிட்டீங்க. இதுதான் வந்து ஸ்கிரிப்ட். நீங்கள் வந்து இந்த ஸ்கிரிப்டில் நீங்கள் வந்து எதுவுமே நீங்கள் வந்து பண்ண தேவை. ஜஸ்ட் இதில் போயிட்டு உங்களுக்கு வந்து அந்த ஃபோல்டருக்கு வந்து என்ன பாஸ்வேர்டு வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் இங்கே கொடுத்துருங்க, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்துட்டு ஃபைலில் போயிருங்க. இங்கே பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணோடனே நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபைலில் போயிட்டு சேவ் ஆஸ் கொடுத்துருங்க. இதில் வந்துட்டு உங்கள் ஃபோல்டருக்கு வந்து என்ன நேம் இருந்துச்சோ அதே வந்து டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். அந்த நேம் வேணால் மாற்றிக்கலாம், இல்லாட்டி வந்துட்டு நீங்கள் அப்படியே விட்டுருலாம். இதில் வந்துட்டு டாட்டு கொடுத்துட்டு பிஏடி பேட்டுங்கிற ஃபார்மெட்டில் நீங்கள் சேவ் பண்ணிடுங்க. இங்கே நான் சேவ் கொடுத்தோடனே எனக்கு வந்து இங்கே ஸ்கிரிப்டாக இங்கே வந்துடும் பாருங்கள். இப்போ பாருங்கள், எனக்கு வந்து ஸ்கிரிப்டாக வந்துருச்சு, அவ்வளோதான். இப்போ இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ இந்த நோட் பேட் வந்து எனக்கு தேவையில்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட் வந்து உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்கிரிப்ட் மூலமா தான் ஒரு ஃபோல்டர் வந்து நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து செட் பண்ண போகிறீங்க. இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்து ஒரு ஃபோல்டர் வந்து இருக்குது, இதனோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 140 MB வந்து வருது, உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. இப்போ இந்த ஃபோல்டருக்கு வந்து நான் வந்து எப்படி வந்து பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்கிரிப்ட் வந்து நீங்கள் ரெடி பண்ணியிருக்கீங்களா, ஜஸ்ட் இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிடுங்க. டபுள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் ஆகிடும் பாருங்கள். இங்கே நான் கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து எனக்கு வந்து லாக்கர் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் வந்து எனக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஓகே கொடுத்துட்றேன். ஓகே, இதை வச்சு நான் உள்ளே வந்து இப்படி என்ட்ரு கொடுத்துட்றேன், அவ்வளோதான். இந்த ஸ்கிரிப்டை கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து லாக்கர் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் வந்து எனக்கு க்ரியேட் ஆகிடுச்சா. இப்போ இதை நான் வந்து ஓப்பன் பண்ணிடுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது. இப்போ நீங்கள் வந்துட்டு எந்தெந்த ஃபோல்டர்லாம் நீங்கள் வந்து ஹைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, பாஸ்வேர்டு கொடுத்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோல்டரை வந்துட்டு அப்படியே காப்பி பண்ணி இதுக்கு இந்த லாக்கருங்கிற ஃபோல்டருக்குள்ளே போட்டுருங்க. இதை நான் அப்படியே வந்து கட் பண்ணிடுறேன். கட் பண்ணி இங்கே நான் போட்டுறேன், அவ்வளோதான். இந்த லாக்கருக்குள்ளே இருங்க. இப்போ இந்த லாக்கருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபைலுங்கிற ஃபோல்டரில் இருக்குது 140. இந்த ஃபோல்டரை நான் வந்து ஹைட் பண்ணணும் நினைக்கிறேன், யாருமே பார்க்கக்கூடாது. இதை நான் ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணோடனே ஃபோல்டர் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே நான் வந்து என்னோட முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் வந்து எல்லாமே போட்டேன், அவ்வளோதான். இப்போ இதை வந்து எப்படி வந்து ஹைட் பண்ணுறதுன்னா, இந்த ஸ்கிரிப்ட் இருக்குல்ல இதை நீங்கள் அப்படியே டபுள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு என்ன கேட்குதுன்னா, இந்த ஃபோல்டரை வந்து நீங்கள் வந்து ஹைட் பண்ணணுமா அப்படிங்க லாக் பண்ணணுமா அப்படின்னு கேட்குது. ஜஸ்ட் இதை நீங்கள் எஸ் கொடுத்துருங்க. எஸ்ன்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க, அவ்வளோதான். எனக்கு வந்து இப்போ ஹைட் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ அந்த ஃபோல்டர் வந்து எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரில, நான் வந்து ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். இந்த ஸ்கிரிப்ட் மட்டும்தான் இருக்குது. இந்த ஸ்கிரிப்ட்டுக்கு நீங்கள் வந்து நான் உங்களுக்கு தெரியும்னா ஃபோல்டர் லாக் அப்படிங்கிற ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து மறுபடியும் வந்து அந்த ஃபோல்டரை நான் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் இதை நான் வந்து டபுள் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். டபுள் கிளிக் பண்ண உடனே பாஸ்வேர்டு வந்து கேட்கும். அது என்னென்னா, இந்த ஸ்கிரிப்டில் நீங்கள் வந்து ஒரு பாஸ்வேர்டு வந்து கொடுத்தீங்கல்ல, அதாவது நான் வந்து 1 2 3 1 2 3 8 வரைக்கும் கொடுத்தேன்ல, இதை நான் சேவ் பண்ணிட்டேன். அதனால் ஸ்கிரிப்டாக நான் சேவ் பண்ணதுனால எனக்கு இங்கே காட்டலை. இந்த ஸ்கிரிப்ட் நம்ம சேவ் பண்ணுறப்போ ஒரு பாஸ்வேர்டு கொடுத்தோம்ல, அந்த பாஸ்வேர்டு வந்து இங்கே அப்படியே கொடுங்க, வேறு ஒன்றும் இல்லை.
ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட்டின்னு கொடுத்துட்டு நான் என்ட்ரு கொடுத்தோடனே அந்த ஃபோல்டர் வந்து எனக்கு வந்துடும் பாருங்க எங்கேயும் வந்துடுச்சு. ஹைடான ஃபோல்டர் எனக்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து மறுபடியும் நான் வந்து எப்படி லாக் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஜஸ்ட் இதை நான் வந்து டபுள் கிளிக் பண்ணுறேன். லாக் பண்ணிட்டுமான்னு கேட்டுது. ஒய் கொடுத்துட்டு எஸ் கொடுத்துட்றேன். அவ்வளோதான், ஒரு செகண்டில் எனக்கு வந்து லாக் ஆயிடுச்சு. மறுபடியும் ஓப்பன் பண்ணுறதுக்கு டபுள் கிளிக் பண்ணுறேன். அந்த பாஸ்வேர்டு கேட்குது. இப்போ நான் வந்து பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். இங்கே பாருங்கள் எனக்கு இங்கே வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் எதுவுமே இல்லாத உங்கள் ஃபோல்டரை வந்து நீங்கள் வந்து செக்யூரிட்டி பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.